வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், என்ன எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். சிறப்பான ஒரு சம்பவம் வேற கோயம்பேடுல நடந்திருக்கு, பாத்தீங்களா? இன்னைக்கு ஹாட் டாபிக்கே அதுதானே. பொதுவாவே சங்கிகளை அடிச்சாலோ சங்கிகளை அடி வாங்கினாலோ அதுதான் ஹாட் டாபிக்கா இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். அடி பின்னிருக்கிறாங்க போல இருக்கு. அடிக்கிறதுன்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சாத்தியம் இல்லை அவங்களுக்கு. ஆமா, அடி வாங்குறது தொடர் கதையா இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல ஹெச் ராஜாலாம் கதறி இருக்காரு, பாத்தீங்களா பாத்தீங்களா, கொலை வெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள், ஏதோ புதுசா அடிக்கிற மாதிரியே அங்க புலம்புறது. நீங்க அண்ணனை வந்து, அண்ணன் ஒரு நிகழ்வுல பங்கேற்கிறாரு, அந்த மண்டபத்து முன்னாடி எடுத்து கோஷம் போடுறாங்க. கடலூர்ல இறங்கி ரெண்டு செய்தி செஞ்சபட பேசாம இருந்தாங்க. திரும்ப மதுரையில அதே மாதிரி ஒரு செய்தி நடக்கும்போது பாண்டிய மக்கள் அங்க போய் நின்று பிஜேபிக்காரன் சட்டைய கிழிச்சு விட்டு நாலு சாத்து சாத்தி ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க. இதே சம்பவம் போன ஆண்டு நடந்தது. இதே சம்பவம் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு வேணும்னே அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற டைம்ல போய் இந்த கும்பல் நிக்கிறது. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அர்ஜுன் சம்பத் வந்து மணிமண்டபத்துல போய் அடி வாங்கிட்டு வந்த கதை எல்லாம் தீவிக்காவும் பெரியார் தீகாவும் தாப்பே தீகா தீவிக்கா அதேதான். எங்க போனாலும் சான்றோருக்கு செல்லும் இடம் சிறப்புன்ற மாதிரி செருப்புன்னு ஆயிடுச்சு. உண்மையிலேயா ரொம்ப உட்கார்ந்து அக்கா இதெல்லாம் கேட்க மாட்டீர்களா, நம்ம அக்கா காயத்ரிகா இதெல்லாம் கேட்க மாட்டீர்களா, திருமாவளவன் அவ்வளவு கண்டுக்காம போறாரு, நின்று இதை விளக்கி விட்டுல போயிருக்கணும். நல்லா கேக்குறேன், திருமாவளவன் கிளம்பி அவங்க போகலன்னா பெரிய ரணகலமே ஆகி போயிருக்கும். கண்டிப்பா அண்ணன் இருக்காரு அடுறான் கூட நாலு சாத்து சாத்தி அஞ்சு பேர் மண்டை உடஞ்சிருக்காங்களா, இது 50 பேர் ஆயிருக்கும். தேவையா இதுங்களுக்கு? கண்டிப்பா இவங்க என்ன சிக்கல்னா, எல்லா இடத்துலயும் போய் இதே மாதிரி உரண்டு எடுக்கிறதே வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அம்பேத்கர் மேல அவ்வளவு அக்கறையா? பிஜேபிக்காரர்கள் பிஜேபிக்காரர்கள் அம்பேத்கர் மேல அக்கறையா? இந்த சொன்னாலே எனக்கு எதிரின்னு சொல்றவர் அம்பேத்கர். ஆமா, நீ இத்தனை வருஷம் எங்க இருந்த? உன் ஆட்சியிலதான் பட்டியல் இனமும் பட்டியல் பழங்குடிகளும் மிகப்பெரும் கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறாங்கன்னு நீங்க பேசியிருக்கீங்க பாராளுமன்றத்துல. என்ன சிக்கல்னா, அம்பேத்கர் என்பது ஒரு ஐக்கானா இருக்கார், ஒடுக்கப்பட்ட மக்களின் அடையாளமா. யாரும் வந்து அம்பேத்கர் கருத்தியலை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஒடுக்கப்பட்ட மக்கள் அம்பேத்கரை ஏத்துப்பாங்க. புரிதுங்களா? ஏன் படம் பாடமா இருக்கோ இல்லையோ, படமாவது வச்சிருக்காங்க. அப்ப அம்பேத்கருக்கு மாலை போட்டா அவங்க எல்லாம் நம்ம பின்னாடி வந்துருவாங்கன்ற ஒரு நினைப்பு. அதுல என்ன தெரியுமா, ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் கிடையாது, விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற சகல மக்களுக்குமான ஒரு ஐகான் தான் அம்பேத்கர். கண்டிப்பா நீங்க இன்னொன்னு பாத்தீங்க, இந்த 3% தவிர 97% தலைவரா கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தர் தான் அம்பேத்கர். பிற்படுத்தப்பட்டவருக்கான வேலை வாய்ப்பு, அவருக்கான கல்வி உரிமை, இடஒதுக்கீடு, அத்து இது லொட்டு லோசம் அப்படி பண்ணிருக்காரு. தொழிலாளர்களுக்கான 8 மணி நேர வேலை, பெண்களுக்கு சொத்துரிமை அம்பேத்கர் சட்டமா கொண்டு வரும்போது எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு? இந்த புறம் அந்த பல்லு வழக்காத கோஷ்டி, அது யாரு, சங்கர மடத்துல இருக்கிற சங்கராச்சாரி அவங்க கூட இருக்கிற அந்த பார்ப்பன பெண்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு 100 இடத்துக்கு மேல போராட்டம் பண்ணாங்க. அதை நிறைவேற்றவே விடலையே. விடல, அந்த அளவுக்கு வந்து அம்பேத்கர் பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்கும், ஒரு சமூகத்துக்கு கிடையாது, எல்லா பெண்களுக்கான இந்து சட்டம் இன்க்ளூடிங் பார்ப்பன பெண்களுக்கும், புரியுதுங்களா, அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா உடல். அதுக்கு மட்டும் கிடையாது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, ஆமா, ரெண்டுக்கு சேர்த்துதான் அவர் போராடிட்டு என்ன அருகதற்கு தகுதி இருக்கு, எதுக்காக இவங்கள மாலை போடணும்? அப்ப ஓட்டு போறது தானே? அதுதான் ஒரே மக்கள் என்ன அவ்வளவு முட்டாளுங்களா? ஒண்ணும் கிடையாதுங்க. சரி, நீ அம்பேத்கரை ஏத்துக்கிற மகிழ்ச்சி. அம்பேத்கர் சொல்றாரு, நான் ராமனை கிருஷ்ணனை விநாயகனை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு, ஏத்துக்கிறியா? ராமன் அயோக்கியம் சொல்றார் யாரு? அம்பேத்கர். ஏத்துக்கிறியா? அந்த சங்கி கூட்டம் அதே மாதிரி மனு தர்மத்தை எரிச்சார். ஏத்துக்கிறியா? இன்னைக்கு மனுக்காக மனு தர்மத்தை திருமாவளவன் அசிங்கப்பட்டு விட்டார். மனு தர்மத்துக்காக உயிரை கொடுப்பேன் அக்கா. அம்பேத்கர் கொளுத்திருக்காரு, அப்ப அம்பேத்கர் அசிங்கப்படுத்திட்டார் சொல்ல பாக்கலாம். அது அன்னைக்கு கொளுத்தினாரு, நான் இல்ல இல்லப்போ அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஆமா, இன்னைக்கு அப்படிதான் பேசியிருக்கிறாங்க. சங்கராச்சாரியர் சொன்னப்ப நான் இல்ல இல்ல, சங்கராச்சாரியர் போராட்டம் நடத்தும் போது நான் இல்ல இல்ல, எனக்கு தெரியும் நடக்கிற நிகழ்ச்சியும் தெரியல, பேப்பரும் படிக்கிறதுல யாராவது சொல்லி கேள்விப்பட்டு வந்து பிரஸ் மீட் நடத்துவாங்க.
அதனால அக்காவுக்கு தெரியலன்றாங்க. அதனால இதுவும் தெரியாம போயிடுது. குறைஞ்சபட்ச அரசியல் அழிவு இதெல்லாம் இருக்கணும், அரசியல் பண்ணணும். எந்த கட்சியே அரசியல் அறிவு வேணும். நீங்க கருப்பு சட்டை போறதுக்கு, நீல சட்டை போறதுக்கு, சிவப்பு சட்டை போறதுக்கு அரசியல் தேவை, கண்டிப்பா அறிவு தேவை, பகுத்தறிவு தேவை, சமூகத்தை நேசிக்கிற சமூக நீதி தேவை, கண்டிப்பா. இந்த சங்கிப்பயல்களுக்கு என்ன தேவை? அடிப்படையே இல்லாம இவங்க எல்லாம் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம வெளியில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனை கேட்டா அவங்க இதெல்லாம் அரசியல் அப்படின்ட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க போல. வெக்கமே இருக்காதா? அம்பேத்கரை இழிவுபடுத்துறாங்க. எங்க இழிவுபடுத்துறாங்க? கருத்தியெல்லாம் இழிவுபடுத்துறாங்க, அது வேற. அம்பேத்கர் சிலை கிட்ட போய், கோயம்பேட்டுல நேத்து நடந்த சம்பவம், அம்பேத்கர் சிலைக்கு நாங்க மரியாதை செலுத்த வந்தோம். சரி, ஓகே, நீ மாலை போட்டு போனா பிரச்சனை கிடையாது. நீ அங்க போய் என்ன பண்ணிருக்க? ஜெய்பீம் சொல்லு. ஜெய்பீம் உலகமே சொல்லுதுல, சொல்லுதுல்ல, ஜெய்பீம் சொல்லு சொல்லு. ஆனா ஜெய் ஸ்ரீராம்ல சொல்லிருக்க, ஜெய் ஸ்ரீராம வெற்றிவேல் வீரவேலு, ஜெய் 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 ஸ்ரீராமா வாயிலே குடுத்தலாம் கூட இருக்குல்ல. இன்னொரு சாதிக்கு நீ ஏவலாளா வச்சுச்சு, நான் இந்து சாக மாட்டேன். இந்துக்களுக்கு நீங்க தானே மொத்த அத்தாரிட்டி, அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஏரியாக்குள்ள வந்திருக்க கூடாது. அப்புறம் என்ன இவரை தூக்குறீங்க? விஷயம் அதுதான் சொல்றேன். அம்பேத்கரை இழிவுபடுத்த வந்தால் அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? கட்டாயங்க. அம்பேத்கரை இழிவுபடுத்துறது ஒண்ணு, அம்பேத்கர் சித்தாந்தத்துக்கு எதிராக வந்து வெற்றிவேல் வீரவேல்னு சொல்றது ஒண்ணு. வேணும்னே உனக்கு கொடுக்கப்பட்ட டைம் மாத்திட்டு இன்னொரு டைம்ல வந்து நீ நின்னுகிட்டு வம்புழுக்கிறது ஒண்ணு. அப்புறம் என்ன, நீ தானே பீகாரா இல்ல நாகாலாந்தா? அண்ணாமலை உத்தரப்பிரதேசமா? வேடிக்கை பக்கம் அண்ணாமலை அதுக்கு சொல்லிருக்காரு தெரியுங்களா? என்னவா இதெல்லாம் வட்டி மூலமாய் திருப்பி செய்யப்படும், கிழிச்சு விடுவாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வாங்கின கடனை கூட வேலூர், சாரி நீங்க எங்க சொன்னீங்க, கடலூர்ல வாங்கினது, மதுரையில போட்டு துவச்ச கடை, துவச்ச கடை, மதுரையில ஒரு அக்கா நின்னுட்டு கோபத்தை உண்டாக்கிட்டு அதுல ஏதாவது ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு? இப்போ மட்டும் அடி வாங்கினது எப்படி? அடிச்சுட்டு மூஞ்சி உடைய கட்டு போ. என்ன என்ன சொல்லிட்டு இருக்காங்க? பார்த்தீர்களா பார்த்தீர்களா, எங்களை அடிச்சுட்டாங்க, ரத்தம் வந்துருச்சு, அஞ்சு பேருக்கு ரத்தம் வந்துருச்சு, படாதத்துல பட்டிருந்தா எப்படி என்னமா செய்ய? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அம்பேத்கர் சிலை பொதுவான சிலை, அரசு வைத்த சிலை, அதுல வந்து நாங்க மரியாதை செலுத்துறோம், இழிவுபடுத்துறதுக்கு இந்த பிஜேபி கூட்டம் வர முடியுது. நான் சொல்றேன், கபாலீஸ்வரர் கோயில் பொது இடம் தான், பார்த்தசாரதி கோயில் பொது இடம் தான், எந்த கோயில் பொது இடம் தான், ஸ்ரீரங்கம் கோயில் பொது இடம் தான். இந்த பொது இடங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு கருத்தியலுக்கு எதிரான வேலையை அங்க செஞ்சிருக்காங்க. அம்பேத்கர் சிலை கிட்ட அம்பேத்கர் இந்து மதத்தை இழிவானதுன்னு வெளியே வர்றாரு. இந்து மதத்தை தூக்கி சுமக்கிற ஜெய் ஸ்ரீராம் போன்ற முழக்கங்கள், வெற்றிவேல் வீரவல் போன்ற முழக்கங்கள் போட்டு அம்பேத்கர் எதிரானது இழிவுபடுத்திருக்க, அதை சொல்லி இழிவுபடுத்திருக்க. நான் சொல்றேன், இவ்வளவு கோயிலும் பொது இடம் தான், இந்த பொது இடத்துல போய் நாங்க பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, கடவுள் இல்லை முழக்கம் போட தயாரா இருக்கும், அனுமதிப்பீங்களா? என்ன தொக்குனா, அம்பேத்கரும் அம்பேத்கரை கொண்டாடுகிற மக்களும் கிள்ளுக்கிறையா நினைச்சிட்டு இருந்த பார்ப்பன கும்பல், அது ஒரு காலத்துல வெடிச்சு சதர்ன அரசியலா தாக்கு பிடிக்க முடியாம அந்த கும்பல் ஓடும். எனக்கு என்னடா, இதை சிறுத்தை செய்யணும்ன்ற, ஏங்க இதை விட, ஏங்க ஜனநாயக நாட்டுல நம்ம இருக்கோம், ஜனநாயகமா நம்ம அரசியல கையில் எடுக்கணும், ஜனநாயகமா சட்டத்துக்கு மரியாதை. இது ஜனநாயக முறை. அப்போ நீ ஜனநாயகத்தை தாண்டி உள்ள வந்து நின்னுகிட்டு நீ செய்யறது பாரு அப்படின்னு சொடக்கு போட்டேன்னா வேடிக்கை பாக்குறதுக்கு நாங்க ஒண்ணும் அப்படிலாம் இல்ல. அண்ணன் அன்னைக்கே சொல்லிட்டாரு, பாரு நாலு பேர் சட்டமன்றத்துக்கு போறது, நாலு பேர் பார்லிமெண்ட்டுக்கு போறது, ஒண்ணும் முடிவில்ல. சனாதனத்தை வேற இருக்கணும்னா அம்புட்டையும் ஏற கட்டிட்டு களத்துல நின்னு அட்டிப்போம். இதெல்லாம் துச்சமா தூக்கி எறிஞ்சிட்டு வந்து, ஆமா
ரைட்டா இருக்காங்களா? கண்டிப்பா. வெயிட்டாவும் இருக்கிறாங்களா? சிறப்பா இருக்கு. கவனமா யார் இருக்கணும்? அண்ணாமலை இருக்கணும். வாய் இருக்குன்றதுக்காக அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சு பல்ல 16 கழட்டிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா வேடிக்கை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. உனக்கு நேரம் 16 பல்லு இருந்திருக்காது. அவர் வந்திருக்கணும், அவர் முன்னாடி வந்திருக்கணும். இவர் ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்களேன், பின்னாடி போய் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பல்லடத்துல ஒரு பழ வியாபாரி கிட்ட பிரச்சனை பண்ணி அவர் விட்டு காசை கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணி மாத்துறாங்க. அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு புதிய தலைவர்கள் கிடைத்தார்கள். இப்ப இன்னும் 5 தலைவர். டேய், உங்க கட்சிக்கு எவ்வளவு தலைவர்கள் தாங்க? நான் செட்டப் பண்ணியே கொடுக்கறேன். அடிச்சு நீயா போனவங்க, முள்ள மாறிங்க, முடிச்ச வைக்கீங்க, செயினா இருக்கிறவங்க எல்லா பையிலும் உள்ள இருக்காங்க. அவனை நாங்க அடிக்க நீ தலைவராக்க, தலைவராக்க. இதுதான் கிடையாது. அவன் வந்து பாவம் இல்லாம அறுத்துட்டு போவான், காலி இருப்பான், கையை எடுப்பான், இல்லாதனால செஞ்சிருப்பான். அசிங்கப்பட்டு எங்க போனாலும் அசிங்கப்படுறதே வேலையா போச்சு. இனிமே பழகிருச்சு. இனிமேலாவது சூதனமா இருக்கணும்னு தான் சொல்ல வரோம். அவ்வளவுதான், பாப்போம், பொழைச்சுக்கோங்க.